ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வணக்கம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கேல்குலேஷன்ஸ் இந்த சாப்டர்ல இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்சன்ஸ் இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு டைப் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸை ரெண்டு கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம் ஒன்று மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் இன்னொன்று டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்சன்ஸ் முதல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட டைப்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் அல்லது ஒரு ஆட்டம் எங்கே இருக்கோ அங்கிருந்து அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பேரு இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸில் ஒரு காம்பவுண்ட் இருக்கு அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு அயானை இன்னொரு அயானை கொண்டு டிஸ்பிளேஸ் பண்றது தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம் ஒரு காம்பவுண்ட் இப்போ இந்த காம்பவுண்ட நான் ஜென்ரலா ஒய் இசட் அப்படின்னு டினோட் பண்றேன் ஸோ இது கூட வந்து ஒரு எலிமெண்ட்டை ட்ரீட் பண்றோம் அந்த எலிமெண்ட்டை நம்ம எக்ஸ் டினோட் பண்ணலாம் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ரியாக்ஷன் நடக்குது அப்போ இந்த ஒய் இசட்ல இருக்கிற ஒய் அயோனை எக்ஸ் டிஸ்பிளேஸ் பண்ணும் அப்போ ஒய் இருக்கிற இடத்துக்கு எக்ஸ் போயிடும் எக்ஸ் இசட் வரும் இங்க இருந்த ஒய் தனியா கிடைச்சிடும் ரைட் தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்றோம் இங்க யார் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கானா ஒய் கெட் டிஸ்பிளேஸ்ட் யார் டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு முதல்ல மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் ஒரு ரியாக்ஷன்ல ஒரு காம்பவுண்டில் இருக்கிற ஒரு மெட்டல் அயான இன்னொரு எலிமெண்ட்ல இருக்கிற மெட்டல் டிஸ்பிளேஸ் பண்ணுச்சுன்னா அதுதான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இப்போ காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றேன் இல்லையா இப்போ இது ஒரு மெட்டாலிக் காம்பவுண்டாக இருக்கணும் அப்போ ஒய் இஸ் இட் இந்த ஒய் வந்து கம்பல்சரி என்னவா இருக்கணும் மெட்டலாக இருக்கணும் இது கூட ஒரு எலிமெண்ட்டை ட்ரீட் பண்றோம் இல்லையா இந்த எலிமெண்ட்டு ஒரு மெட்டலாக இருக்கணும் எக்ஸு தானே இங்கே ஸோ இங்கே தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் எக்ஸ் இசட் ஃபார்ம் ஆகும் ஒய் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும் ஸோ ஒய் ஒரு மெட்டலு இங்க போய் இங்க போய் டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கிற எக்ஸும் அதாவது ஒய்க்கு பதிலாக வந்திருக்கிற எக்ஸும் ஒரு மெட்டல் ஸோ அகெயின் ஒரு மெட்டாலிக் காம்பவுண்ட் தான் ஃபார்ம் ஆகுது பட் மெட்டலு கூட ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெட்டல்ஜியில ஓர்ல இருந்து கடைசி ஸ்டெப்ல நம்ம மெட்டலை பிரிச்சு எடுக்கணும் கரெக்டா ஸோ ஓர் வந்து ஒரு காம்பவுண்டாக தான் இருக்கும் அப்போ அந்த காம்பவுண்டில் இருக்க மெட்டலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றப்ப இந்த மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது இன்னொரு மெட்டலை அந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுறப்ப நமக்கு தேவையான மெட்டல் ஃப்ரம் த ஓர் தனியாக கிடைச்சிரும் ஓகே இந்த ரியக்ஷன்ஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம் இப்ப பாருங்க காப்பர் சல்பேட் எக்வஸ் இது கூட ஜிங்க் மெட்டலை ட்ரீட் பண்றோம் என்னாகும் காப்பர் சல்பேட்ல இருக்க காப்பருக்கு பதிலாக ஜிங்க் போயிடும் இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற மெட்டலான காப்பர் தனியா நமக்கு கிடைச்சிடும் டிஸ்பிளேஸ் ஆன மெட்டல் யாரு

இங்க ஜிங்க்ல ஜிங்க் பாத்தீங்கன்னா ஆக்ஸிஜனுக்கு ஒரு ஆக்சிஜனுக்கு காப்பருக்கு பாத்தீங்கன்னா எலிமெண்டல் ஸ்டேட் இப்ப இந்த மெட்டல் ஐட்டம்ஸ் மெட்டல்ஸோட ஆக்சிடேஷன் நம்பரை கம்பேர் பண்ணுங்க காப்பருக்கு பிளஸ் டூ இருக்கு இங்க காப்பருக்கு ஜீரோ இருக்கு சோ ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்கு குறைஞ்சிருக்கு இங்க காப்பர் பாருங்க பிளஸ் டூலருந்து ஜீரோ போயிருக்கு அதனால டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் சொன்னேன் ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது ரிடக்ஷன் இங்கே வந்து ஜிங்க் பாருங்க ஜீரோலருந்து பிளஸ் டூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆக்சிடேஷன் அதனாலதான் தான் இதை ஒரே ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் ரிடாக்ஷன் நடக்கிறதுனால தான் இந்த மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸை ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்கிறோம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க சிஆர் டூ ஓ த்ரீ இது சாலிடாக இருக்கு திஸ் இஸ் ஹீட்டட் வித் அலுமினியம் இதுவும் சாலிட் ப்ராடக்ட் பாருங்கள் குரோமியம் இருக்கிற இடத்துல அலுமினியம் போய்டும் ஏஎல் டூ ஓ த்ரீ இங்க இருக்க குரோமியம் டிஸ்பிளேஸ் ஆகி தனியாக குரோமியமாக கிடைக்கும் இதுவும் சாலிட் இதுவும் சாலிட் இப்போ ஈக்குவேஷன்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும் இங்கே ஒரு குரோமியம் இருக்குது இங்கே ரெண்டு குரோமியம் இருக்கு ஸோ இங்கே டூ போடுறேன் இங்கே ரெண்டு அலுமினியம் இருக்கு இங்கே ஒரு அலுமினியம் இருக்கு இப்போ இங்கே டூ போடுறேன்

அப்போ இது மைனஸ் சிக்ஸ்னா இது பிளஸ் சிக்ஸ் அப்போ சிக்ஸ் பை டூ பிளஸ் த்ரீ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் குரோமியம்க்கு ஜீரோ குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க பிளஸ் த்ரீல இருந்து ஜீரோவா குறைஞ்சிருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் ரிடக்ஷன் அலுமினியமுக்கு பாருங்க ஆக்சிடேஷன் நம்பர் ஜீரோல இருந்து பிளஸ் த்ரீக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்பர் ஆக்ஸிடேஷன் திஸ் இஸ் ரியாக்ஷன் அண்ட் இங்க குரோமியம் கெட்ஸ் டிஸ்பிளேஸ்ட் பை அலுமினியம் அதனால இது ஒரு மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இதே மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸ் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம் நவ் லெட் மூவ் ஆன் டு நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்சன்ஸ் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் மெட்டல் வில் கெட் டிஸ்பிளேஸ்ட் ஓகே அப்போ அது எப்படி இருக்கலாம்னா ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்டா இருக்கலாம் ஆர் ஹாலஜன் டிஸ்பிளேஸ்மெண்டா இருக்கலாம் ஆர் ஈவன் ஆக்ஸிஜன் டிஸ்பிளேஸ்மெண்டாக கூட இருக்கலாம் அது வெரி ரேட்லி அக்கர்ஸ் அது ஓகே இந்த ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நிறைய நடக்கும் ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நிறைய நடக்கும் அது எல்லாத்தையும் நம்ம நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் முதல்ல ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பார்க்கலாம் ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றப்ப அல்கலி மெட்டல்ஸ் அல்கலைன் ஏர்த் மெட்டல்ஸ் மெட்டல்ஸ் இதெல்லாம் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணும் இப்போ ரொம்ப ரியாக்டிவாக இருக்கிற மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கோல்டு வாட்டர்லேருந்தே ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணும் கொஞ்சம் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீம்ல இருந்து ஹைட்ரஜன் கேஸ டிஸ்பிளேஸ் பண்ணும் கொஞ்சம் இன்னும் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர்ல இருந்தோ ஸ்டீம்ல இருந்தோ அவங்களால ஹைட்ரஜன் கேஸ டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி மெட்டல்ஸ் வித் ஆசிட்ஸ் தே கேன் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன் கேஸ் முதல்ல கோல்டு வாட்டர்ல இருந்து ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆல் அல்கலின் மெட்டல்ஸ் அண்ட் சம் அல்கலைன் மெட்டல்ஸ் என்ன பண்ணும் கோல்டு வாட்டர்லேருந்து ஹைட்ரஜன் கேஸை டிஸ்பிளேஸ் பண்ணும் இதுக்கு எக்ஸாம்பிளா கால்சியம் ஸ்ட்ரான்ஷியம் பேரியம் சோடியம் இதெல்லாம் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோடியம் கால்சியம் எடுத்துக்கலாம் இது சாலிட் இதுவும் சாலிட் பிளஸ் வாட்டர் கூட கோல்டு வாட்டர் கூட ட்ரீட் பண்ணுறோம் இது லிக்விட் பிளஸ் ஹெச்டிஓ இதுவும் லிக்விட் இப்போ இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணுவோம் இல்லையா என்ன ஃபார்ம் ஆகும் ஹைட்ரஜன் கேஸ் டிஸ்பிளேஸ் ஆகுது ரெண்டு ரியாக்ஷன்லேயுமே இது வந்து கேஸு இதுவும் கேஸு கூடவே என்ன ஃபார்ம் ஆகுது சோடியம் ஹைட்ரோக்சைட் ஃபார்ம் ஆகுது இது எக்வஸ் இதுவும் சோடியம் சாரி கால்சியம் ஹைட்ரோக்சைட் எக்வஸ் ஓகே இப்போ ஈக்வேஷன் முதல்ல பேலன்ஸ் பண்ணிடுவோம் இங்கே வந்து ஒரு சோடியம் ஒரு கால்சியம் தான் இருக்குது பிரச்சனை இல்லை இப்போ ஹைட்ரஜன் பாருங்கள் இங்கே டூ ப்ளஸ் ஒன் த்ரீ இருக்குது இங்கே டூ தான் இருக்குது ஸோ இங்கே த்ரீ போடுறோம் ரைட் அதே மாதிரி இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிடலாம் த்ரீ இருக்குது இப்போ ஆக்ஸிஜன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ இருக்குது இங்கே ஒரு ஓ தான் இருக்குது ஸோ இங்கே நான் த்ரீ போடுறேன் சோடியம் த்ரீ ஆயிடுச்சு அதனால் இங்கே த்ரீ இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு ரெண்டு ஹெச் இருக்குது ஓகே ரெண்டு ஹெச் இங்கே ரெண்டு ஹெச் ஃபோர் ஹெச் ஸோ இங்கே நான் டூ போடுறேன் ஹெச் ஃபோர் ஆகிடுச்சி டூ ஓ டூ ஓ பேலன்ஸ் ஆகிடுச்சி ஓகே அடுத்தது லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்ஸு டிஸ்ப்ளேஸ் ஹைட்ரஜன் கேஸ் ஃப்ரம் ஸ்டீம்மு ஸ்டீம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் இது சாலிடு ஸ்டீம்மு இது ஒரு கேஸ்ஸு ரியாக்ட் பண்ணும் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் இது சாலிட பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் டிஸ்பிளேஸ் ஆகும் இப்போ ஈக்வேஷன் பேலன்ஸ் பண்ணிடலாம் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு இங்க ரெண்டு ஹைட்ரஜன் நாலு ஹைட்ரஜன் ஓகே ஈக்வேஷன் இஸ் நவ பேலன்ஸ்ட் இப்போ இந்த எல்லா ரியாக்ஷன்ஸுமே பாத்தீங்கனாலும் இதெல்லாம் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் தான் நான் முன்னே கேல்குலேட் பண்ண மாதிரி நீங்க இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கேல்குலேட் பண்ணி பாருங்க ப்ராடக்ட் சைட்லையும் ரியாக்டன் சைட்லையும் சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கும் ஸோ ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரெண்டு ரியாக்ஷனுமே இங்கே நடக்கும் அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் ஃப்ரம் ஆசிட்ஸ் பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஜிங்க் மெக்னீசியம் எடுத்துக்கலாம் மெக்னீசியம் மெக்னீஷியம் இதுவும் ஒரு சாலிட் எது கூட ட்ரீட் பண்ணலாம் ஹெச்சிஎல் ஆசிட் கூட நம்ம ட்ரீட் பண்ணலாம் இது எக்வஸ் இது எக்வஸ் ஜிங்கு ஹெச்சிஎல் கூட சேர்ந்து ஜிங்க் குளோரைட் ஃபார்ம் பண்ணும் அட் த சேம் டைம் ஹைட்ரஜன் கேஸை டிஸ்பிளேஸ் பண்ணும் அதே மாதிரி மெக்னீஷியம் மெக்னீஷியம் குளோரைடை ஃபார்ம் பண்ணும் அட் த சேம் டைம் ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணும் இது எக்வஸ் இது எக்வஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும் இங்கே டூ சிஎல் இருக்குது ஸோ இங்கே டூ போடுறோம் டூ ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடும் அதே மாதிரி தான் இங்கே டூ போட்டோம்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடும் இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ்ல நீங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேல்குலேட் பண்ணுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒன்றுக்கு நான் கேல்குலேட் பண்றேன்னு இது எலிமெண்டல் ஸ்டேட்ல இருக்கு ஜீரோ இது மைனஸ் ஒன்னு இது பிளஸ் ஒன் இங்க பாத்தீங்கன்னா டூ பிளஸ் இது ஒரு மைனஸ் சிஎலுக்கு ஹைட்ரஜனுக்கு ஜீரோ இப்போ ஜிங்கு பாருங்க ஜீரோல இருந்து பிளஸ் டூ ஆகுது இல்லையா இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிடேஷன் இங்க ஹைட்ரஜன் பாருங்க பிளஸ் ஒன்னா இருக்கு இங்க ஜீரோவா இருக்கு ஸோ டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் ரிடக்ஷன் ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் தான் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ஹைட்ரஜன் கேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி பார்த்தோம் இப்ப நம்ம ஹாலஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்றப்ப ஃபுளூரின் குளோரின் புரோமின் அயோடின் இவங்க தான் ஹாலஜன்ஸ் இதுல உங்களுக்கு தெரியும் ஃபுளூரின் இஸ் மோஸ்ட் ரியாக்டிவ் ஹாலஜன் அதோட ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கு பாருங்க நீங்க ஹைட்ரஜன் கூட ட்ரீட் பண்ற சாரி வாட்டர்ல இதை ட்ரீட் பண்றப்பவே இட் கேன் டிஸ்பிளேஸ் ஆக்சிஜன் கேஸ் பாருங்க ஃபுளூரின வாட்டர் கூட ட்ரீட் பண்றோம் ஹைட்ரஜன் ஃபுளூரைடும் ஆக்சிஜன் கேஸும் நமக்கு ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த அளவுக்கு அதுக்கு ஹை ரியாக்டிவிட்டி இருக்கு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிடலாம் இங்கே ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது ஸோ இங்கே ரெண்டு போடுறேன் இது நாலாயிடுச்சு டூ டூ ஜார் ஃபோர் ஸோ இங்கே ஃபோர் போடுறேன் அப்போது ஃப்ளோரின் வந்து ஃபோராக இருக்குது ஸோ இங்கே டூ போடுறேன் ஓகே ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு அதனால தான் இந்த மாதிரி அது இருக்கிற தான் இதை வந்து மற்ற ஹாலஜன்ஸ் அதாவது சிஎல் பிஆர் அயோடின் இதெல்லாம் டிஸ்பிளேஸ் பண்றதுக்கு ஃப்ளூரினை நம்ம யூஸ் பண்ண முடியாததுக்கு ஒரு காரணம் அதோட ஹை ரியாக்டிவிட்டி தான் புளூரின் வந்து ஒரு ஒரு கேஸு வாட்டர் லிக்விட் இது எக்வஸ் இது கேஸ் ஓகே இந்த ஹாலஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சிஎல் டூவை இதுக்கு இருக்கக்கூடிய ஹாலிஜன்ஸ் டிஸ்பிளேஸ் பண்ண யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ப்ரோமின் வந்து அடுத்து அதுக்கு அடுத்து இருக்க நெக்ஸ்ட் ஹாலஜன் அயோடினை டிஸ்பிளேஸ் பண்ண அதுக்கான சில இப்போ இப்ப குளோரினை குளோரின் பிஆர் இருக்கிற ஒரு சால்ட் சொல்யூஷன் கூட ட்ரீட் பண்றோம் நீங்க இதை வந்து கேபிஆர் அப்படின்னு சால்ட்டாக போடலாம் ஆர் இதை வந்து பிஆர் மைனஸ்னு அயானாவும் போடலாம் எக்வஸ் இந்த சிஎல் டிஸ்பிளேஸ் பண்ண முடியும் நமக்கு கிடைக்கும் இந்த சிஎல் இந்த இடத்துக்கு போயிடும் எக்வஸ் ஸோ இது ஒரு ஒருசன் ஸ்டேட் கேல்குலேட் பண்ணுங்க இது ஜீரோ இது பிளஸ் ஒன் இது மைனஸ் ஒன் இது பிளஸ் ஒன் இது மைனஸ் ஒன் இது ஜீரோ இப்போ கம்பேர் பண்ணி குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க ஜீரோல இருந்து மைனஸ் ஒன் ஆயிருக்கு குறைஞ்சிருக்கு ரிடக்ஷன் இங்க புரோமினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க மைனஸ் ஒன்னுல இருந்து ஜீரோவா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆக்சிடேஷன் சோ திஸ் இஸ் அடாக்ஸ் ரியாக்ஷன் இதே சிஎல் டூ இன்னும் அதுக்கு அடுத்த ஹாலஜனான கேஐ சொல்யூஷன்ல இருந்து அதாவது ஐஏ அயோடின் அதோட சால் சொல்யூஷனான பொட்டாசியம் அயோடைட்ல இருந்து ஐ டூவை டிஸ்பிளேஸ் பண்ணும் இது சாலிட் கே சிஎல் எக்வஸ்ல ஃபார்ம் ஆகும் ஓகே இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம முக்கியமாக பேலன்ஸ் பண்ணிருக்கணும் இங்கே டூ இருக்கு ஸோ இங்கே டூ போட்டுடலாம் இங்கே டூ இருக்கிறதுனால நான் இங்கே டூ போட்டுறேன் அதே மாதிரி தான் இங்கே டூ சிஎல் இருக்கு இங்க டூ போட்டுடுறேன் டூ கே வந்ததுனால இங்கே டூ போடுறேன் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி என்ன சொன்னால் பிஆர் டூவை அதாவது ப்ரோமின் கேன் பி யூஸ்டு டு டிஸ்பிளேஸ் அயோடின் ஓகே அதுக்கு வேணால் அயோனிக் ஃபார்மில் நான் ஈக்குவேஷன் எழுதுறேன் ப்ரோமின் பிஆர் டூ கேஸு ப்ளஸ் பாருங்கள் யார் எழுத போகிறோம் ஐ பார்த்தீங்கன்னா ஐ மைனஸ் இல்லை டூ ஐ மைனஸ் டூ ஐ மைனஸ் இது எக்வஸ்ல நமக்கு என்ன கிடைக்கும் பிஆரும் பிஆர் மைனஸ் கிடைக்கும் இது எக்வஸ் சொல்யூஷனில் கிடைக்கும் ஐ வந்து என்ன ஆயிருக்கும் ஐ டூவா சாலிடாக லிபரேட் ஆகிருக்கும் So, this is all about metal displacement and non metal displacement reactions. Hope you understand. Thank you.